எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். கோபம் இருக்கும், ரோஷம் இருக்கும், வீரம் இருக்கும், அளவற்ற திறமை இருக்கும், எல்லோரையும் எதிர்க்கும் துணிச்சல் இருக்கும், ஆனால் சுய அறிவு இருக்காது. அட போயா, நான் 4 டிகிரி படித்திருக்கிறேன், கை நிறையாக சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறேன், உயர்ந்த இடத்தில் மாதச்சம்பளம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குகிறேன் என்றாலும் பிறந்த பிறவி குணம் யாராலும் மாற்ற முடியாது. என்ன அறிவுரை சொன்னாலும் யாராலும் மாற்றியும் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா மனோக்காரகன் சந்திரன் நேசம். ஏனனுக்கு 2 புத்தி, விருச்சிக ராசிக்கு 1 புத்தி. எந்த புத்தி எப்போ செயல்படும் என்று யாருக்கும் தெரியாது. விஷக்காரகன், விஷமக்காரகன், பார்த்தா பசு பாஞ்சா புலி, இது விருச்சகத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவருக்கும் பொருந்தும். சித்தர்களும் ஞானிகளும் ஜோதிட பெரியோர்களும் முன்னோர்களும் திருநள்ளாறில் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2023 வருடம் மார்ச் மாதம் 29 தேதி புதன்கிழமை மதியம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதத்திற்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 4வது பாதமும் சனி பகவானுடைய அனுச நட்சத்திரம் 4வது பாதமும் புத பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் 4வது பாதமும் 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது. செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு, காலபுருஷனுக்கு 8வது வீடு. விருச்சிக ராசியின் குறியீடு தேள். விஷகுணமும் விஷமத்தன்மையும் கொண்டவர்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்கள். மறைமுக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் அதிகமானவர் விருச்சிக ராசி என்பவர்கள்தான். விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டிற்கும் 4வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவான். பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்தா பசு, ஒன்றும் தெரியாதது போல் பசுவாட்டம் இருப்பார்கள். பாஞ்சா புலி என்று கோபமும் ரோஷமும் மூக்கு மேலே வரும். இந்த கோபமும் ரோஷமும் மூக்கு மேலே வருவதால் பெரும்பாலும் மற்றவர்கள் வெறுக்கவே செய்வார்கள். விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த வேலைக்கு போனாலும் 10 நாள், எந்த முதலாளியிடம் சென்றாலும் இவர்களுக்கு நல்லவர்கள் போல் யாரும் தெரிய மாட்டார்கள். எதிர் வரக்கூடிய வருடங்கள் சனி பகவான் சுகஸ்தானமான 4வது வீட்டில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட போகிறார். மந்தக்காரகன், கர்மக்காரகன், ஜீவனக்காரகன், மோட்சக்காரகன், ஏனன் என்ற பெயரும் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியவர். ஒரு ராசிக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே பெயர்ச்சியானாலும் அந்த ராசியினுடைய பலனை, அந்த ராசிக்கு உண்டான அனுபவங்களை கற்றுக் கொடுத்து விடுவார். கடந்த 3 ஆண்டு காலமாக முயற்சி ஸ்தானமான 3வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு தன லாபங்களை சனி பகவான் கொடுத்தார். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, நான் நினைத்தது நிறைவேறவே இல்லை, என்னானே தெரியவில்லை, என்னுடைய ஜாதகமா, பிறந்த தோஷமா என்று என்ன எனக்கே புரியவில்லை என்று சொன்னாலும் 3 சனி அமர்ந்திருக்கும் பொழுது பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தன லாபங்களை கொடுத்திருப்பார். ஒரு வேளை தொழிலில் நல்ல வருமானங்களையும் கொடுத்திருப்பார். 3வது வீட்டிலிருந்து 4வது வீட்டிற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி 2023 மார்ச் மாதம் 29வது தேதி முதல் ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு 4வது இடமான சுகஸ்தானத்தில்தான் அமர்ந்திருக்கப் போகிறார். சனி பகவான் 4வது வீட்டில் அமர்ந்திருப்பது தனம், வாக்கு, செல்வம், செல்வாக்கு. இதிலெல்லாம் கண்ணும் கருத்துமாக கவனமாக விருச்சிக ராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும்.
விருச்சிக ராசியை சனி பகவான் 10 பார்வையால் பார்வை செய்கிறார். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து செலவு பண்ணாதீர்கள். சனி பகவானுடைய சஞ்சார சூழ்நிலைகள் விரயங்களை கொடுப்பதாகவே இருக்கும். பெரும்பாலும் 4 இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் சிநேக விரோதம், நீங்கள் யார் யாரை நல்லவர்கள் என்று வல்லவர்கள் என்று தனக்கு உதவுவார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு போய்விடுவார்கள். நம்பிக்கை துரோகிகளாக மாறிவிடுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், எதிர்வரக்கூடிய வருடங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் ஈனக்காரகன், வண்டி வாகனங்களில் செல்ல வைத்து வேகமாக முறுக்கி தான் தான் என்ற பெரிய புத்தியை கொடுத்து, தன்னுடைய வண்டி தான், நான் தான் 2 லட்சம் ரூபா போட்டு உழைத்து வாங்கியிருக்கிறேன் என்று தான் என்ற புத்தியை கொடுத்து, தான் என்ற அகங்காரத்தை கொடுத்து வண்டியில் வேகமாக செல்ல வைத்து விபத்துகள் கண்டங்கள் என்று கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தையல் போட்டு கட்டு போடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி விடுவார். எதிர்வரக்கூடிய வருடங்களில் விருச்சிக ராசி இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பெரும்பாலும் கவனமாக செல்ல வேண்டும். எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள், பெரும்பாலானோருக்கு 4 இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது வீடு மாற்றம், இடம் மாற்றங்களும் ஏற்படும். புதிய வீடு வாங்குவது, புதிய வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற நல்ல செலவுகளும் நல்ல சூழ்நிலைகளும் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடக்கும் பொழுது. விருச்சிக ராசிக்கு கெட்ட திசாபுத்திகள் என்று பார்த்தால் புதன் தசையும் புதன் புத்தியும் பெரியளவு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புதன் தசை புதன் புத்தி நடக்காத பட்சத்தில் எதிர் வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் வீடு வண்டி மனை நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதாரமும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலும் சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். சற்று சோம்பேறியைப் போல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 3 பார்வையால் 3 ராசிகளை பார்வை செய்யப் போகிறார். 6 இடமான மேச ராசியும் தொழிற்ஸ்தானமான சிம்ம ராசியும் ஜென்மராசி விருச்சிக ராசியும் பார்வை செய்யப் போகிறார். தொழிற்ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள், தேர்வு எழுதியொட்டி இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, நாளானைக்கு வருமா என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் சிம்மராசியை பாரி செய்யும் பொழுது சில இடையூறுகள், சில அவப்பெயர்களும் ஏற்படும். உங்களுடைய வேலையை, உங்களுடைய பணிகளை கவனமாக கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழிற்ஸ்தானமான 10 வீட்டை சனி பகவான் பாரி செய்யும் பொழுது பெரும்பாலும் இப்போ செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலையும் திறன்பட செய்யுங்கள். இப்போ இருக்கின்ற முதலாளியை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு வேறு முதலாளியை நாடுகிறேன் என்றால், இப்போ இருக்கின்ற வேலையில் நான் மாதம் 20,000 சம்பளம் வாங்குகிறீர்கள் என்றால் அடுத்த முதலாளி அடுத்த வேலைக்கு சென்றால் 15,000 தான் வரும். இந்த வேலை மாற்றங்களை, தொழில் மாற்றங்களை சுகஸ்தானமான 4 வீட்டில் அமர்ந்து சனி பகவான் உங்களுடைய மனதை குழப்புவார். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த அரிதாஷ்டம சனியில் இதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மேம்படுத்த பாருங்கள். இப்போ இதில் வருமானம் வரல, இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், அதை விட்டு அதுக்கு போகலாம் என்று உங்களுடைய மனதை மாற்றி பெரிய அளவு விரயங்களை ஏற்படுத்தி விடுவார். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்குரியவர்களாக மாறி பண விரயத்தையும்
உங்களுடைய மன எண்ணங்களையும் பால்படுத்தி விடுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் கவனம். சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையால் மேஷ ராசியை பார்வை செய்யும் பொழுது சத்ரு பலம் கூடும். கடன் நோய், எதிரி வம்பு வழக்கு போன்ற சூழ்நிலைகளும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகளினுடைய தொல்லையாக இருந்தாலும் சரி, வழக்கு வில்லங்கமாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் விருச்சிக ராசி அன்பர்கள் அகப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் வாக்கியா வரப்பு தன்ன சண்டை, பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களுடைய சண்டையெல்லாம் சற்று பொறுமை காத்து பொறுமையாக செல்வது நல்லது. எதிர்பாராத விதமாக மறைமுக தொழில் செய்து மறைமுக பொருள் எட்டி அரசு வழியில் தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். ஏனன் நான்காம் வீட்டில் அமர்வது தன்னுடைய புத்திகளை ஏனனுக்கு இருவேளை என்று ஏன புத்தியை ஏற்படுத்தி விடுவார். விருச்சிக ராசி அன்பர்கள் கவனம். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கடைபிடிக்கக்கூடிய பஞ்சாங்கம். திருக்கணிதம் என்பது 1990 பிற்பாடுதான் திருக்கணித பஞ்சாங்கம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்னாடியெல்லாம் காலங்காலமாக பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். சித்தர்களும் ஞானிகளும் பெரியோர்களும் முன்னோர்களும் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் திருநள்ளாறில் வடந்தோறும் கடைபிடிக்கக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கம்தான் உதவுகிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களை முழு மனதாக நம்பினீர்கள் என்றால் பெரிய அளவு அவர்களிடமிருந்து ஏமாற்றங்களே மிஞ்சும். அதனால் உங்கள் குடும்ப நபர்களை தவிர மூன்றாம் தரப்பட்ட நபர்கள் மேல் அதிக அக்கறை கொண்டு அதிக பாசம் கொண்டு ஏமாறுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அர்தாஷ்டம சனியில் நிறைய அனுபவங்களை எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களையும் விருச்சிக ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, செல்வம், செல்வாக்கு. இந்த குடும்ப சூழ்நிலையில் சற்று அனுசரிப்புடன் நடந்து கொண்டால் மட்டுமே எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் மிகச்சிறப்பான பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடைபெறும். எதிர்வரக்கூடிய வருடங்களில் குரு பெயர்ச்சி இருக்கின்றது, ராகு கேது பெயர்ச்சி இருக்கின்றது. மற்ற எந்த கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சனி பகவான் ஒரு வீட்டிற்கு ஒரு ராசிக்கு கட்டுப்படுத்தி விட்டார் என்றால் மற்ற கிரகங்களுடைய சாதக பாதக பலன்கள் வேலை செய்யாது.